अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्लाहुडैय मिक प्रिय करुणैयाल हिजरी मुहर्रम पुत्ताम आंडु तोक्कत्ते नाम इरुक्किरोम। इस्लामीय मुदल मादत्तिर्के मुहर्रम गण्यपडुत्तप्पट्ट मादम एन्रु पेर कुरिप्पिडप्पट्टिरुक्किरदु। இந்த பேரை போலவே இந்த மாதத்தில் அடங்கிருக்க கூடிய புனிதமான இந்த ஆஷூராவுடைய நாள் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தொட்டு நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரை அனைத்து நபிமார்களுடைய வாழ்க்கையிலே எழுச்சியையும் நிம்மதியையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பையும் அல்லாஹு தஆலா அனைத்து பாக்கியங்கள் என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறதோ அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை தாங்கிய மாதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு செயலை மறந்ததற்காக உலகத்திலே இறக்கப்பட்ட பின் 300 வருடங்கள் ரஹ்மத் என்ற மலையிலே அழுது அவர்கள் இலங்கையிலும் அவருடைய மனைவி ஜித்தாவிலும் பிரிக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான நாள் ஆஷுராவுடைய நாள் இந்த முஹர்ரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தது, சொர்க்கத்திலே அவர்களை நுழைத்தது போன்ற அற்புதமான நிகழ்வுகள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த முஹர்ர மாதத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நாளுடைய நோன்பை யார் நோக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 வானவர்களுடைய நன்மையை, 1000 ஹஜ்ஜி செய்த நன்மையை, 1000 உம்ரா செய்த நன்மையை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். 1000 அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டு தியாகம் செய்த தியாகிகளுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல, சஹாபாக்கள் குறுக்கிட்டு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு தஆலா மிகவும் மகத்தான முறையிலே கண்ணியம் செய்த நாளாக அல்லவா இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், இந்த நாட்களில்தான் அல்லாஹு தஆலா 7 வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான், மலைகளை படைத்தான், நட்சத்திரங்களை படைத்தான், விதியை எழுதக்கூடிய பலகையை படைத்தான், பேனாவை, அந்த விதியில் எழுதக்கூடிய தன்னுடைய பேனாவை படைத்தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அடுத்தடுத்து நபிமார்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை சொல்லி காட்டினார்கள். மலக்குமார்களே, பாக்கியமான வானவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் இந்த நாள். முதல் முதலில் இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இறங்கிய நாள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய நாள். ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ர் அன்று இறங்குகிறார்கள், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 24000 முறை இறங்கியிருக்கிறார்கள். முதலில் அவர்கள் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே காலடி எடுத்து வைத்த, அந்த பூமியிலே காலடி வைத்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அதுபோல இது எல்லா நபிமார்களுடைய ஜனாசாவும் பூமியில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு நபியினுடைய ஜனாசா மட்டுமே 4வது வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், வரஃபஅனாஹு மகானன் அலியா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது, அவர்களை நாம் உயர்வான ஒரு இடத்திலே நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த உயர்த்தப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆஷுராவுடைய நாள். அதுபோல அடுத்து மிகப்பெரிய நபியாக, ஷரியத்துடைய நபியாக, முதல் ஷரியத்துடைய நபியாக திகழ்ந்த நீண்ட ஆயுள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, உலகம் முழுவதும் சுனாமியால் சூழ்ந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா 6 மாதம் கப்பலிலே அவர்களை வைத்து முதல் முதலில் கப்பலில் பயணம் செய்த நபி. தப்சீரில் குர்துபி இமாம் எழுதுவார்கள்,
ரஜப் மாதத்திலே கப்பலில் ஏறினார்கள். ஆஷுராவுடைய நாள்தான் கப்பலில் இருந்து கீழே இறங்கினார்கள். இறங்கும் போது சொன்னார்கள், உங்கள் யாராவது நோன்பு வைத்திருந்தால் நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் நோன்பை அனைவரும் புரியுங்கள் என்று. அத்தனை பேரும் அழிந்த பிறகு அல்லாஹ் அவர்களை காப்பாற்றியதற்காக வஸ்தவத் அலல் ஜூதி, அவர்களுடைய கப்பல் எந்த மலையிலே தரையிறங்கியது என்பதை கூட குர்ஆன் நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த நாள் நன்றி கடனுக்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள் என்று குர்துபி இமாம் தஃப்ஸீர் எழுதுவார். அதுபோல அடுத்து பார்க்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய விஷயங்கள், எத்தனையோ நபிமார்கள் பிறந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது இந்த நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தகதல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நேசராக ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நேசராக ஆக்கி கொண்ட நாள் இந்த நாள். அதே போல அவர்களை நம்ருவது என்ற அரக்கன் நெருப்பிலே போட்ட பொழுது, யானாரு கூனி பர்தம் ஓ சலாமா, நெருப்பே அவர்களுக்கு சாந்தி உள்ளதாக கூலாக ஆகு என்று அல்லாஹ் கூறினான் என்று குர்ஆன் கூறுகிறதே, அவர்களுக்கு அப்படி கூலாக ஆன நாள் இந்த நாள். இப்படி தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, அவருடைய மகனார் இசாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக சொர்க்கத்திலிருந்து அல்லாஹு தாலா ஆடை அனுப்பி வைத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க வேண்டாம், இந்த ஆடை அருங்கள் என்று அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு பகரமாக அனுப்பிய அந்த ஆடை அனுப்பிய நாள் இந்த மகத்தான நாள். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு பார்க்கிறோம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை 40 வருடம் பிரிந்ததன் காரணமாக அவர்கள் கண்கள் அழுது பார்வை போனது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை கொடுத்து அனுப்பி, இது ஹபூபி கமீசி ஹாதா பால்கூஹு அலா வஜிஹி அபியாதி பசீரா, என் சட்டையை கொண்டு என் வாப்பாவுடைய முகத்தில் போடுங்கள், பார்வை வரும் என்று சொல்லி அனுப்பினார்களே, அந்த நாள் இந்த பார்வை, அவர்களுக்கு பார்வை வந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அதுபோல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் தன்னுடைய தம்பி என்று கூட பார்க்காமல் அவர்களை தன் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து கிணற்றிலே போட்டார்கள். வால்கூஹு ஃபி கயாபத்தில் ஜுப்பி என்று அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரா யூசுப் சூரத் யூசுஃபிலே சொல்லுவான், காற்று இருக்கக்கூடிய கிணத்திலே அவரை போடுங்கள் என்று அனைவரும் கூடி முறிவெடுத்து கிணற்றில் போட்டார்கள். அந்த கிணத்திலிருந்து அவர்களை அல்லாஹ் வெளியாக்கியதனால் இந்த நாள். அதுபோல அவர்கள் 18 வருடங்கள் சிறையிலே இருந்தார்கள் அநியாயமான முறையிலே, அந்த சிறையில் இருந்து அவர்கள் வெளியாக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்படி அடுத்து பார்க்கிறோம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பும் இந்த மாதத்தில் தான் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயார் ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை அறுத்து கொண்டிருந்த நேரத்திலே தன்னுடைய மகனை அல்லாஹு தாலா ஒரு பெட்டி செய்து நைல் நதியில் போட சொன்ன பொழுது அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அவர்களை போடப்பட்ட நாள் நைல் நதியில் இந்த நாளில் தான் போடப்பட்டது, ஆஷூராவுடைய நாள். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுக்கும் ஒரு போட்டி நடந்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு பெருநாளிலே. அந்த பெருநாளில் அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த தடியை போட்ட பிறகு பாம்பாக மாறிய சூனியக்காரர்களுடைய அனைத்து கயிறுகளினுடைய பாம்புகளையும் முழுங்கிய பொழுது அத்தனை சூனியக்காரர்களும் ஈமான் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலடியில் விழுந்தார்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்ற அந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அதுபோல ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து கடலை பிளந்து 600,000 இஸ்ரவேலர்களையும் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் காப்பாற்றிய நாள் இந்த நாள். அதனால்தான் நன்றி கடனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்பை அவர்கள் பிடித்தார்கள். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கல்லமுல்லாஹ் மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தூர்சினாமலையிலே பேசியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்காக வேண்டி ஒவ்வாதுனா மூசால சலாசீன லைலா, 30 நாள் நோன்பு வைத்து விட்டு சென்றிருந்தார்கள். 30 நாள் நோன்பு வைத்து அவர்கள் மிஸ்வாக் பண்ணிவிட்டு பல் துலக்கி விட்டு போன பொழுது அல்லாஹு தாலா உங்களுடைய நோன்பினுடைய அந்த வாழை நோன்பாளினுடைய வாடை எனக்கு ரொம்ப உகப்பானது, நீங்கள் அதை நீக்கி விட்டு வந்ததுனால் மீண்டும் ஒரு 10 நாள் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் பாத்துமம் நாகாபி அஷீன், மீண்டும் ஒரு 10 நாளை அவர்களுக்கு நாம் பரிபூர்ணப்படுத்த சொன்னோம் அல்லாஹ் சொல்கிறானே, 40 நாள் நோன்பு வைத்து விட்டு போனார்கள். சமர்கந்தி இமாம் தன்னுடைய தப்சீரில் எழுதுவார்கள், அவர்கள் நோன்பு வைத்து விட்டு முதல்ல துல்ஹஜ் பிறகு 1லிருந்து 30 நாள் நோன்பு வைத்தார்கள்.
அதுக்கு பிறகு ஆஷூரா முஹர்ரம் ஒன்னிலிருந்து 10 நாள் வரைக்கும் நோன்பு வைத்தார்கள். ஆஷூராவுடைய 10வது நாள் தான் அல்லாஹ் பேசினான் என்று எழுதுவார். அதுபோல சூரத்துல் கஹஃபிலே அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான், குகைவாசிகளுடைய சூறாவிலே 300 வருடம் ஒரு குகையிலே அல்லாஹூ தாலா குகைவாசிகளை நாம் தூங்க செய்தோம், அவர்கள் தூங்கினாலும் அவர்களை மரணிக்க செய்தாலும் தன் கல்லிபுகும் ராத்தல் நெமீன் வதார்த்த சிம்மு, அதாவது அவர்களை புரட்டி புரட்டி நாம் படுக்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு 300 வருடம் அவர்கள் தூக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரூஹு அவர்கள் கைப்பற்றப்பட்டாலும் உறங்குவர்கள் உறங்கக்கூடியவர்களைப் போல நாம் புரட்டி கொண்டிருந்தோம். அந்த புரட்டிய நாள் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் ஆஷூராவுடைய நாள் என்று இமாம் ராஜி தன்னுடைய தப்சீரில் எழுதுவார். எத்தனையோ நபிமார்களுக்கு கல்யாணம் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜாவை கல்யாணம் முடித்தது, யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு சுதலியகாமாவை கல்யாணம் முடித்தது இந்த நாள். ஆக திருமண நாளாகவும் இந்த நாள் இருந்திருக்கிறது. ஃபாத்திமா நாயகி பிறந்த நாள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவரான இவர்கள் பிறந்ததும் இந்த புனிதமான நாள். இப்படி நபிமார்கள் நல்லோர்களுடைய அந்த அவர்களுக்கு மங்களகரமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுபோல ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்த நாள் இந்த நாள். அதுபோல ஈசா அலை இஸ்லாம் வானலோகத்திலே உயர்த்தப்பட்ட பல் ரஃபாவுல்லாஹு இலைஹி, வானத்திலே அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான் என்று சொல்கிறானே, அந்த உயர்த்தப்பட்ட நாள் இந்த நாள். இப்படி பாக்கியமான நாட்களாக இந்த நாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜக்கரியா அலை இஸ்லாம் குழந்தைக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களே, அல்லாஹ் யஹ்யா என்ற குழந்தையை அவர்களுக்கு பரிசளித்த நாள், அவர்களின் துவாவை ஒப்புக்கொண்ட நாள் இந்த நாள். அதுபோல 7 வருடமாக நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருந்த அய்யூப் அலை இஸ்லாம், ரப்பி இன்னி மஸ்னிய துர் வான் தரஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் நான் நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், நீ அரஹமுர் ராஹிமீன், இந்த நோயிலிருந்து நீ வெளியேற்றுவாயாக என்று துவா செய்த பொழுது அல்லாஹ் அவர்களை வெளியாக்கிய இந்த நாள் இந்த புனிதமான நாள். அதுபோல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே, அவர்கள் ஆஷுராவுடைய காலை நேரத்திலே மீன் வயிற்றிலே அவர்கள் நுழைந்தார்கள், மாலை நேரத்திலே மீன் அவர்களை கக்கிவிட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அவர்களுக்கு நபிக்கு ஈமான் கொள்ளாதனால் தண்டனை இறங்கியது. ஒரு நாள் முகம் கருப்பாகவும் மஞ்சளாகவும் சிவப்பாக மாறிக்கொண்டு இருந்து தண்டனை இறங்கிய நேரத்தில் அத்தனை பேர்களும் பச்சை குழந்தைகள் கால்நடைகளோடு வந்து பிரார்த்தனை செய்த பொழுது அல்லாஹ் இறக்கி கொண்ட தண்டனையை அப்படியே திரும்ப ரத்து செய்து கொண்டானே. அந்த புனிதமான நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்படி எத்தனையோ நபிமார்களுக்கு இந்த நாள் மங்களகரமாக நாளாக பாக்கியமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுபோல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கும் தாவூத் அலை இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சுலைமான் அலை இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது விளக்க தாத்தீனா தாவூத சுலைமான இல்மா ஒக்குள்ள ஆத்தேனா ஹொக்குமா வயல்மா, தாவூத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாத்துக்கும் ஆட்சியை கொடுத்தோம், கல்வி ஞானத்தை கொடுத்தோம் நல்லா சொல்லலாம். சுலைமான் அலி இஸ்லாத்துக்கு 40 நாள் ஆட்சி பறிக்கப்பட்டது சோதனையாக வழக்கத்து பத்தன்னா சுலைமான், சுலைமான் அலி இஸ்லாத்தை நாம் சோதித்தோம் சொல்றோம். அந்த 40 நாள் ஆட்சி பறிக்கப்பட்ட பிறகு திரும்ப கொடுக்கப்பட்டது இந்த ஆஷூராவுடைய நாள். தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிழை பொறுக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்படி பாக்கியங்கள் நிறைந்த இந்த ஆஷூராவுடைய நாள் புரிந்த இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம் வாழ்விலும் வசந்தங்களாக, நோயிலிருந்து விமோசம் பெறக்கூடியவர்களாக, எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக, அல்லாஹு தாலா அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக, அவனுடைய பாக்கியங்களை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த மாதத்திலே மற்ற நபிமார்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை நமக்கும் அல்லாஹு தாலா நசீபாக்குவானாக. என்னுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் தொடர இருக்கிறோம்.